காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கும் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காத், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். Hey all Cineulagam viewers, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க விஜய் சுகுமாரன். அண்ட் விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன். அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்த நிகழ்ச்சியில நாங்க நிறைய சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி குயிக்கா வந்துட்டு இந்த வாரம் என்னெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு போலாம். சோ இப்போ என்ன படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஆனபிள் சேதுபதி, ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் கோடியில் ஒருவன். இந்த மூணு படத்துல கோடியில் ஒருவன் மட்டும் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி டாக். அண்ட் இதுல விஜய் ஆண்டனி வந்து சூப்பரா எக்ஸ்ட்ராஆர்டினரியா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆத்மிகா தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அப்பப்ப வந்துட்டு காணாம போயிடுறாங்களா. மத்தபடி படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடிவேல் ரீ என்ட்ரி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த மனுஷன் வந்ததும் வந்தாரு, கூடவே ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு. அது என்ன பிரச்சனை? நாய் சேகர் டைட்டில். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதாவது நாய் சேகர் டைட்டிலுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டும் லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ரெண்டு பேருமே மோதல் ஏற்பட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. தெரியாத அப்டேட் என்னன்னா நம்ம தளபதி இருக்கார்ல, ஒன்னாச்சும் சொல்ல விடுறா என்ன. ஓகே, கேமியோ ரோல் பண்றாங்களாம். ஓகேவா, அதுக்கான ஷூட்டிங் வந்துட்டு புனேல இப்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் வந்து மார்ச் மாசத்துலயே முடிக்க போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மைதானே? அத நான் சொல்லிட்டா அது உண்மையா போயான்னு தெரியல. கூடி சீக்கிரம் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதுல வந்துட்டு அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. சொல்ல அடிச்சு விழுத்துரு லயன். நான் தான் சொல்லுவேன். சோ அட்லியோட இந்த படத்துக்கு பேர் வந்து லயன் ஆங்க. சோ இதுல நம்ம தளபதி வந்து கேமியோ ரோல் பண்ணாலும் பண்ணலாம் டாக்லாம் போயிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் ஃபுல்லா கேதர் ஆன நியூஸ் இதெல்லாம். ஆமா, ஓகே. இப்போ வந்து நம்ம புதுசா லேட்டஸ்டா இன்னைக்கு ஹேப்பனிங் ஆன அப்டேட்ஸ் வந்து சொல்ல போறோம். நான் சொல்றேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தல அஜித் குமார் அவர்கள் நடிக்கிற படம் தான் வலிமை. இந்த படத்தோட டீசர் சுட சுட இந்த வாரம் இல்ல அடுத்த வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. அவங்க அப்டேட் கொடுத்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, தகவல் வந்துட்டு இருக்கு. அண்ட் போனிக் மாமா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க மூணு பேரும் அடுத்ததான் ஒரு படம் இணைய போறாங்களா, அதாவது எச் வினோத், போனி மாமா அண்ட் தல அஜித் குமார், இவங்க மூணு பேருமே சேர்ந்து நேர்கொண்ட பார்வை வலிமை, அதுக்கப்புறம் மூணாவதா அதே கொண்டு ஜாயின் ஹேண்ட்ஸ். ஒரு எட்டர்னிட்டி தாண்டி திருப்பி ஒரு அப்டேட் வரக்காக நம்மளால பிச்சு நெந்து நூடுல்ஸ் ஆகி கெஞ்சி அது மாதிரிதான் வரும். அதுக்கப்புறம் படங்களையும் மறந்துடும், படம் பாக்குற அந்த ஏரியாக்குள்ளே போக கூடாது, அது மாதிரி ஆயிடுவோம் நம்ம. ஓகே சரி ஸ்வாதி, மங்களகரமா ஒரு அப்டேட் போயிடலாமா? கல்யாணம், கர்ப்பம், காதல், இந்த மூணு பேரும் ஏதாச்சும் இருக்கா? இதுதான் சொல்ல போறேன். அதாவது இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாரும் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு பல வேலைகள் எல்லாம் பண்ணி அவங்க கல்யாணம் ஆயிட்டு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கடா. எஸ், நம்ம காஜல் அகர்வால் நிறைய பேத்துக்கு கனவு கண்ணியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. கூடாது. இருக்காங்க. ஒருவேளை நம்ம அருந்ததி சந்திரமுகி நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. அடுத்த அப்டேட் தெரியுமா? அடுத்து என்னது? துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் சீசன் 5. பிக் பாஸ். ஆமா, நேத்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோமோ எல்லாம் வந்து வெரைட்டி வெரைட்டியா கொடுத்து மக்களை வந்து ரொம்பவே எங்கேஜிங்கா வச்சிருக்காரு. சத்தியமா எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி வரல, அதுக்கப்புறம் மூணாவது சீசன் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் சீசன் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ரோமோ இந்த பிங்க் கலர் மாதிரி இருந்து சகுனமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருந்துச்சுப்பா. ஆனா இன்னொன்னு தெரியுமா, பிக் பாஸ் 4 தாண்டி பிக் பாஸ் 5 அருமையா இருக்கும்னு அவங்க சிலன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி வாங்கிட்டான், நாலாவது சீசன் ஒழுங்காகும் இல்லைன்னு ஒரு பல பேர் பல கருத்துக்கள் சொன்னோடனே அஞ்சாவது சீசன்ல
மொத்த பேர் இறங்கணும் போறாங்க அதுக்கப்புறம் விமான ஆனாச்சு இந்த மாதிரி நிறைய பேர் அடிபட்டே இருக்கு பட் யாருமே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல பிக் பாஸ் சீசன் 5 வரப்போதுங்க நீங்க எவ்வளவு வெயிட்டிங் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்மளோட செக்மெண்டோட ஆஸ்தான ஒரு விஷயம் நினைக்கிறேன் காரணம் அடுக்கடுக்கா படங்கள் ஒரு மாசத்துல நாலு படம் ஒரு மாசத்துல அஞ்சு படம் பக்கத்துல ஒரு ஷோ இந்த பக்கம் வருஷத்துக்கு ஒரு படம் குடுக்கறவனே ஒழுங்கா ஸ்டாண்ட் பண்ண முடியல நீ என்னப்பா அஞ்சாவது படம் நடிச்சிட்டு எப்படிப்பா இதுல சர்வைவ் பண்ண போற அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து உன்னை வச்சு படம் பண்ணதுக்கு அப்படின்னு சோகமா இருக்காங்களாம் அதெல்லாம் நாங்க சொல்லலங்க யாரோ சொல்றாங்க உங்கள்கிட்ட நாங்க சொல்றோம் ஆமா இது இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல பக்கத்துல இருக்க போன நூடுல்ஸ் பண்ணிதான் காரணம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா அடி விழுக்க போறேன் சோ யார் அந்த வெரைட்டி நடிகர் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க டைம் பாஸ்க்கு படம் பண்ணாம கொஞ்சம் டைம் செலவு பண்ணி பாக்கறத வர்த்த ஒரு படம் பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுட்டு ஃபேன் சார்பா தலைவரே உங்களை பார்க்க நாங்க நேரம் மீட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நல்ல ஒரு படமா ஒண்ணு கொடுத்தாலும் போதும் நல்ல படமா சரி ஓகேங்க நாங்க கடை சாத்திடுறோம் நீங்க கமெண்ட்ல யார் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு எங்களோட ஷோ என்னென்ன சொல்றாம பாருங்க ஷோவை ஃபாலோ பண்ணுங்க போன எபிசோடுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை டிங் 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 தட்டிடுங்க and until then we are signing off from என்னென்ன சொல்றான் பாருங்க விஜய் சுகுமாரன் and சாதி கிருஷ்ணன் பை இந்த படங்கள் பார்த்து ஆல்ரெடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் என் பேர் விஜய் ராகவன் நான் 28th பிளாக்ல குடியிருக்கேன் ஸோ நான் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 மடங்கு எஃபர்ட் போட்டு அதை நான் பண்ணி முடிச்சிடுவேன் ஏன்னா தான் மியூசிக் பண்ணா